மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணையிருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருந்தார். தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருந்தாங்க. அந்த மனுவில் இன்னைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு சரமாரியான கேள்விகளை ஆளுநருக்கு எதிராக எழுப்பியிருக்கிறாங்க. என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஆளுநர்? உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பிறகும் எப்படி பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுன்னு சொல்லுவார்? 24 மணி நேரம் கெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த உச்சநீதிமன்ற அமர்வுடைய இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஆளுநர்? அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதித்து கொண்டிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கொள்ளாமல் உச்சநீதிமன்றத்தை அவமரியாதை செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய முடிவுக்கு குந்தகம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைச்சரவையினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டவர் ஆளுநர்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பலமுறை சொல்லியிருக்குது. சட்டம் அதை தான் சொல்லுது. அதற்கு மாறாக செயல்படுகிறார். எல்லாத்துலேயும் வந்து சட்டத்தை மதிக்க மாட்டேன், சட்டமன்ற மரபுகளை மதிக்க மாட்டேன், சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டேன், அமைச்சரவைக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு என்ன தோன்றுகிறதோ, தனக்கு வந்து பாஜகவிலிருந்து என்ன உத்தரவு வருகிறதோ அதை பின்பற்றக்கூடிய பாஜகவினுடைய ஒரு கூலிப்படை தலைவனை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆர்கே ராதாகிருஷ்ணன் தான் இப்போ சொன்னார், ஒரு ஏஜென்ட் மாதிரி கூட செயல்படலை, ஒரு கூலிப்படை தலைவனாகவே செயல்பட்டுட்டு இருக்கார் அப்படின்னு. அவருடைய நடவடிக்கை பூரா அப்படி தான் இருக்கு. நீங்கள் செந்தில் பாலாஜியை அவர் வந்து பதவி நீக்கம் செஞ்சார்ல, சட்டப்படி தண்டிக்கப்படாத ஒருவரை தண்டிப்பதற்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இவர் என்ன உச்சநீதிமன்ற நீதிபதியா? இவர் என்ன கோர்ட்டா? ராஜ்பவன் வந்து கோர்ட்டா அல்லது வந்து ஆளுநர் மாளிகையா? இவர் வந்து நீதிபதியா அல்லது ஆளுநரா? செந்தில் பாலாஜி வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணை கைதியாகத்தான் வந்து அவர் சிறையில் இருக்கிறார். விசாரணை கைதியாகத்தான் ஆராசா சிறையில் இருந்தார். விசாரணை கைதியாகத்தான் கனிமொழி சிறையில் இருந்தார். குற்றம் நிரூபிக்கப்படலை, விடுதலை பெற்று வெளியே வந்துட்டாங்க. அதுபோல செந்தில் பாலாஜி வழக்கில் என்ன வேணாலும் நடக்கும். அப்படி இருக்கும்போது ஒருவர் தண்டிக்கப்பட்டால்தான் பதவி இழக்க நேரிடும். தண்டிக்கவே படாமல் அவரை எப்படி வந்து பதவியிலிருந்து நீக்குவீங்க நீங்கள்? சட்டத்தில் இடமே இல்லையங்க, சட்டத்தில் இடமே இல்லை. செந்தில் பாலாஜி இன்றைக்கும் எம்எல்ஏ தான். அப்போ எம்எல்ஏயா இருக்கக்கூடிய ஒருவர் அமைச்சராக இருக்க முடியும்? பொன்முடி இப்போ எம்எல்ஏ தான், எம்எல்ஏயா இருக்கக்கூடியவர் அமைச்சர் ஆக முடியும். இது சட்டம், முடிவெடுக்க வேண்டியது முதலமைச்சர். தான் வந்து பதவியில் தொடரணுமா ராஜினாமா செஞ்சுட்டு போகணுமாங்கிறத முடிவெடுக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட அந்த அமைச்சர். அந்த அமைச்சருக்கும் முதலமைச்சருக்குமான அந்த அதிகாரத்தை ஆளுநர் எடுத்துக்கொள்கிறார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கான அதிகாரத்தை ஆளுநர் எடுத்துக்கொள்கிறார். நீதிமன்றத்துக்கான அதிகாரத்தை ஆளுநர் எடுத்துக்கொள்கிறார். இது என்னது? இது இவருக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா? எங்கள் சட்டத்தில் இவருக்கு அந்த அதிகாரம் வரையறுக்கப்பட்டிருக்குது? இவர் பேசின பேச்சு கூட அவை குறிப்பில் ஏறாது. இவ்வளோதான் இவருடைய அதிகாரங்கிறத சட்டமன்றத்தில் சபாநாயகர் காட்டிட்டார். சபாநாயகருக்கு தான் அதிகாரம் சட்டமன்றத்தில், இவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இவர் பேசின பேச்சு எதுவுமே அங்கே ஏறாது. இவர் அரசு எழுதி கொடுத்ததை தாண்டி இவர் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது அவை குறிப்பில் ஏறாது. இவ்வளோதானே இவர்களுடைய அதிகாரம். ஆனால் அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு வானளாவிய அதிகாரம் தனக்கு இருக்கிறது மாதிரி செயல்பட்டதனுடைய விளைவு இன்னைக்கு காரி துப்பியிருக்குது. காரி துப்பாத குறையா உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு வந்து வெளுத்து வாங்கியிருக்குது. ஒரு நாள் கெடு, ஒரு நாள் தான் கெடு. உடனடியாக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறியா இல்லைன்னா நீ பதவி இழக்க வேண்டி வந்துருங்கிற ரேஞ்சில் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் பேசியிருக்கு. உச்சநீதிமன்றத்துடைய கடுமையான கோபத்துக்கும் ஆத்திரத்துக்கும் உள்ளாயிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தோடையே நீ விளையாடுறியான்னு கேட்டிருக்குது உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஆளுநரை பார்த்து. உச்சநீதிமன்றத்தோடையே விளையாடுறீங்களா? வந்து அரசியலமைப்பு சட்டத்தை இந்த ஆளுநர் பின்பற்றவில்லை, அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை. கோர்ட்டுடைய கண்டனம் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்படுறாருன்னு நாமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஓங்கி சொல்லியிருக்கு இந்த ஆளுநருடைய நடவடிக்கை சரியில்லை. இதில் ரொம்ப ஹைலைட் என்ன தெரியுமா? இவர் பிஜேபியை கேட்டு தானே செயல்படுறாரு. இவருக்கு வக்காலத்து வாங்கி களத்தில் பேசக்கூடியவங்கெல்லாம் பிஜேபிக்காரங்க தானே. ஆளுநர் மாளிகையினுடைய அஃபீஷியல் ஸ்போக் பர்சன் யாரும் இல்லை. அவங்க யாருன்னா வந்து பிஜேபி தலைவர்கள் தான். அண்ணாமலை, வானதி சீனிவாசன், இன்னைக்கு இப்போ தமிழிசை சவுந்தரராஜன், இவங்க எல்லாம் பிஜேபி லீடர்ஸு. பிஜேபியுடைய செய்தி தொடர்பாளர் யாரோ அவங்க தான் ஆளுநருடைய செய்தி தொடர்பாளர்கள். அந்த நிலைமையில் இங்கே களத்தில் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, இன்றைக்கி கோர்ட்டில் பேசியிருக்கலாம்ல. இன்றைக்கி கோர்ட்டு கேட்குது, ஏங்க இப்படியெல்லாம் உங்கள் ஆளுநர் செயல்பட்டுருக்காரங்க, அரசியல் சமைப்பு சட்டத்தை மதிக்காமல் இருக்காரங்க,
ஒரு அரசு ஒரு முதலமைச்சருடைய முடிவுக்கு வந்து மாறாக செயல்படுறாருங்க, இதெல்லாம் என்னங்கன்னு கேட்கும்போது, அப்படியா இது வந்து எங்களுக்கு தெரியாத என்னன்னு கேட்குறோம், ஆனால் நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஆதரிக்கலை அப்படிங்கிற ரேஞ்சில் இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் எஸ்கேப் ஆயிருக்கார். அவரே இவரை காப்பாற்றல. ஆமாம், அவர் செஞ்சதில் என்ன தப்பு, அவர் சட்டப்படி தானே செஞ்சுருக்காரு அப்படின்னு வாதம் வைக்கலாம்ல உச்ச நீதிமன்றத்தில். அந்த வாதம் வச்சுருக்கிறாங்கல்ல, அதாவது ஒருவருக்கு அமைச்சர் பதவி மறுக்கப்படுது அப்படின்னா அடிப்படை உரிமையே மறுக்கப்படுறதா சொல்றதெல்லாம் என்ன மாதிரியான வாதம்னு தமிழக அரசு நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. யார் கேட்டா? உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தரப்பில் அந்த வாதத்தை வச்சிருக்கிறாங்க. அப்போ தலைமை வழக்கறிஞர் வந்து வாதத்தை வச்சிருக்கலாம்ல, ஆளுநர் வந்து பதவியேற்பு செய்ய மாட்டேன்னு சொன்னது சரிதான், சட்டப்படி தான் சொல்லியிருக்காரு, சட்டத்தில் எங்கே இடம் இருக்கு காட்டுங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. அடிப்படை உரிமை தான் அது. ஒரு முதலமைச்சர் பரிந்துரை பண்ணிட்டாரு ஒரு எம்எல்ஏ வந்து அமைச்சராகலாம்னு. அப்போ எம்எல்ஏவா ஒருத்தர் இருக்காருன்னா அவர் அமைச்சராகிறதுக்கு எந்த தடையும் இல்லை. எம்எல்ஏவே ஆக முடியல, அதுக்கு சட்டப்படி இடையூறு இருந்தால் மட்டும்தான் அமைச்சர் ஆக முடியாது. எம்எல்ஏ இருக்கார், சட்டப்பேரவை செயலகம் வந்து அவர் திருக்கோவிலூர் எம்எல்ஏவாக தொடர்கிறார் என்று அறிவிப்பு செய்து விட்டது. அவரை வந்து பதவி நீக்கம் செஞ்ச அந்த உத்தரவை திரும்ப பெற்று விட்டது. அப்போ இப்போ அவர் வந்து எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏ. எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒருவர் அமைச்சர் ஆவதற்கு என்ன தடை இருக்குது? எந்த தடையும் கிடையாது. யார் முடிவு பண்ணணும்? முதலமைச்சர் முடிவு பண்ணணும். முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டார், கடிதம் கொடுத்துட்டார். முதலமைச்சர் கடிதம் வந்த மறு நிமிடமே நேரத்தை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான் வேலை. நீ வந்து டெல்லிக்கு ஓடக்கூடாது பயந்துக்கிட்டு. நாலு நாள் அதில் ஓட்டிட்டார். ஏற்கனவே வித்யாசாகர் இப்படி தான் ஓடினார். ஜெயலலிதா அம்மையார் மறைந்த உடனே சசிகலா அம்மையார் கொண்டு போய் 122 எம்எல்ஏக்கள் ஆதரவு எனக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்து என்னை முதலமைச்சராக்குன்னு சொல்லும்போது வித்யாசாகர் சட்டப்படி உங்களை ஆக்க முடியாதுன்னு சொன்னால் நீ நியாயவான். ஆனால் என்ன நடந்துச்சு? சட்டப்படி ஒன்று ஆக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. சசிகலா அம்மையாரை எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. கோர்ட்டில் வழக்கு இருக்குது. வழக்கு யாருக்கு தான் இல்லை? ஜெயலலிதாவுக்கு இல்லையா வழக்கு? ஜெயலலிதா அவர்களை அதிமுக எம்எல்ஏக்கள் சேர்ந்து தேர்ந்தெடுக்கும் போதும் இதே வழக்கு தானே கோர்ட்டில் நடந்துட்டு இருந்தது. அந்த வழக்கை காரணம் காட்டி ஜெயலலிதா அவர்களுக்கு நான் வந்து பதவியேற்பு செய்ய மாட்டேன்னு எந்த ஆளுநருக்காக சொல்கிறதுக்கு துணிவு இருந்துச்சா, துப்பு இருந்துச்சா? அப்போ ஜெயலலிதாட்ட சொல்ல முடியாது. சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்குன்னு தெரியும். அப்போ சசிகலா அம்மையார் கொண்டு அதே மாதிரி ஒரு லெட்டரை கொடுக்கும்போது லெட்டருக்கு பதில் என்னவா நீ சொல்லியிருக்கணும்? சட்டப்படி செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா சட்டப்படி செஞ்சு வைக்கணும். எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க முதலமைச்சர்னு. அப்போ முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு சட்டத்தில் வழி இருக்கும் போது நான் மறுக்கிறேன் என்று சொல்ல முடியாத காரணத்தினால டெல்லிக்கு எஸ்கேப். அவர் மும்பைக்கே எங்கேயோ போயிட்டார் நாலு நாள். இதே மாதிரி தான் இந்த ஆளுநர் இப்போ தப்பி ஓடினார்ல நாலு நாளாக, இதே தப்பி ஓட்டம் தான் அன்னைக்கு நடந்துச்சு. நீ எத்தனை நாள் தப்பி ஓடுவ? நாலு நாள் தப்பி ஓடினா திருப்பி இங்கே தானே வரணும், இதே கிண்டிக்கு தானே வரணும், இதே ராஜ்பவனுக்குள்ளே தானே வரணும். வந்தாச்சு, வந்தோடனே எத்தனை நாள் எஸ்கேப் ஆவீங்க? திருப்பி இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. திமுக கேட்ட கேள்வியெல்லாம் வந்து நியாயமான கேள்வி. மூத்த வழக்கறிஞர்கள் வாதாடினாங்க, எப்படி எப்படிலாம் இந்த ஆளுநர் தப்பு பண்ணியிருக்காரு, என்னென்ன தப்புலாம் பண்ணியிருக்காரு. செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செஞ்சார். செஞ்சுட்டு ஒரே இரவில் எங்கேருந்து ஞானோதயம் வந்துச்சுன்னு தெரியல, அது வந்து ரத்து பண்ணார். அவரே அவர் போட்ட ஆர்டர் அவரே ரத்து பண்ணார். ஒரு முதலமைச்சர் பரிந்துரை செய்த பிறகு அந்த பரிந்துரைப்படி பதவியேற்பு செய்யாமல் 75 ஆண்டு கால இந்திய வரலாற்றில், சுதந்திர இந்திய வரலாற்றில் எந்த ஆளுநரும் இப்படி ஒரு செயலை செய்யலைன்னு இன்னைக்கு கோர்ட்டில் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. முதலமைச்சர் சொல்லிட்டா பதவியேற்பு தான், பதவியேற்பு செய்வது மட்டும்தான் இவருடைய வேலை, பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது மட்டும்தான் இவர் வேலை. அதில் மாற்றுக்கிறதே சொல்ல முடியாது. இதில் என்னன்னா இவர் உச்சநீதிமன்றத்தையே சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. ஊழல் கரைபடிந்த ஒருவரை நான் அமைச்சராக பதவியேற்பு செய்து வைக்க மாட்டேன். எப்படிப்பட்ட யோக்கியம் தெரியுமா? சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் மேலையும் பதிவாளர் மேலையும் ஊழல் குற்றச்சாட்டு, முறைகேடு குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவுக்கு வந்து சான்றுகளோடு வந்து நிரூபிக்கப்பட்ட பிறகு அந்த துணைவேந்தருக்கு பின்துணையாக இருக்கக்கூடியவர் தான் இவர். அந்த பதிவாளருக்கு பின்துணையாக நின்றவர் தான் இவர். அந்த துணைவேந்தரை வந்து போய் நேரில் சந்தித்தவர் இவர். அப்படிப்பட்டவர் அந்த துணைவேந்தருக்கு எல்லாமா நின்று முறைகேடு செய்வதற்கு பக்கத்துணையாக நிற்கக்கூடிய இந்த ஆளுநர் தான் ஊழல் கரைபிடிந்தவர் அப்படின்னு பொன்முடியை பார்த்து சொல்கிறார். விஜயபாஸ்கருக்கு மேலே வந்து வழக்கு பதிவு செய்யணும், விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு இவருக்கு கோப்பை அனுப்பி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒப்புதல் கொடுக்காமல் இவ்வளோ நாளாக வச்சுருந்தார். இன்றைக்கி ஒப்புதல் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி திரும்ப ஈடி போய் விஜயபாஸ்கர் வீட்டில் நிற்கிது. அப்போ இவ்வளோ நாளாக ஏன் நீ வந்து அதை செய்யலை? ஏன் இன்றைக்கி அதிமுக கூட்டணி இல்லை, பிஜேபிக்கு அதிமுக இடையில உரசல், எவ்வளவோ பேச்சை பண்ணான்னு பார்த்தாங்க. அமித்ஷா வரைக்கும் மோடி வரைக்கும் பேசி பார்த்தாங்க. எடப்பாடி உறுதியாக நின்றுட்டார், பண்ண முடியல, பேச்சை பார்க்கலை, எதிர்பார்க்கல அவங்க. இப்போ வந்து களத்தில் போய் பிஜேபி வந்து நோட்டாக்கு கீழே போகப்போகுது, எக்ஸ்போஸ் ஆக போகுது, அண்ணாமலை தலைவர் பதிலிருந்து தூக்கியாக வேண்டிய நெருக்கடி அவங்களுக்கு வரப்போகுது. இவ்வளோ பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் போன பாமகவோட ஜீரோ பாஜக சேர்ந்து இப்போ வந்து ஜீரோவும் ஜீரோவுமாக ஆகிப்போச்சு. இப்படி ஆயிட்டமே அப்படிங்கிற ஆத்திரத்தில் அதிமுகவுக்கு மேலே ரைடு, விஜயபாஸ்கருக்கு மேலே ரைடு. உடனே இன்றைக்கி ஒப்புதல் கொடுக்குறாரு, அவர் மீதான விசாரணைக்கு ஒப்புதல் கொடுக்குறாரு.
இது எப்படி இப்போ இவ்வளோ நாளாக ஏன் கொடுக்கல? அப்போ இவ்வளோ நாளாக வந்து தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டிருந்தது, ஏன் ஒப்புதல் கொடுக்காம வச்சிருக்கீங்க, ஒப்புதல் கொடுங்கன்னு மன்றாடி கொண்டிருந்தது, போராடி கொண்டிருந்தது. அதற்கு பதில் சொல்லாமல் இவ்வளவு நாளும் அந்த ஊழல் கரைபடிந்த விஜயபாஸ்கரை காப்பாற்றி கொண்டிருந்தவர் தான் இந்த ஆளுநர். இன்னைக்கு கூட்டணி இல்லைன்னு சொன்னோன்னே இன்னைக்கு ரைடு அனுப்புறாங்க, இன்னைக்கு வந்து ஒப்புதல் கொடுக்குறாரு. இப்படிப்பட்டவர். இப்போ பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, அவங்களை பாதுகாத்துக்கிட்டு பொன்முடியின் மீதான தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து விட்டது. நாங்கள் என்ன கண்ணை மூடிக்கிட்டு இருக்கோமான்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்குது. நீங்கள் என்ன விட பெரிய கான்ஸ்டியூஷன் கிங்கா? நீங்கள் எங்களை விட அரசியலமைப்பு சட்டத்தை கரைச்சி குடிச்சிருக்கீங்களா? எங்களுக்கு தெரியாதா? அரசியலமைப்பு சட்டத்தின்படி, சட்ட நடவடிக்கைகளின்படி தானே நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். கீழமை நீதிமன்றம் விடுவித்தது, உயர் நீதிமன்றம் தண்டித்தது, அந்த தண்டனை உச்சநீதிமன்றம் நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறோம். நிறுத்தி வச்சிருக்கிறோம்னா என்ன பொருள்? அந்த தண்டனை இப்போ இல்லைன்னு தானே பொருள். அப்போ அந்த தண்டனை இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு அவர் எம்எல்ஏ ஆகிட்டார். எம்எல்ஏ ஆனவரை அமைச்சராக்கணும், முதலமைச்சர் சொல்லிட்டாரு, ஆக்கிட்டு போயா? அதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து. இன்னைக்கு நீ ஆக்குறியா இல்லை நாளைக்கு நீ என்ன நடக்கும் பாருங்கிற அளவுக்கு உச்சநீதிமன்ற கடமை காட்டிருக்குது. மிகப்பெரிய அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆக போகிறாரு. பேரறிவாளன் விஷயத்தில் வந்து, அந்த ஏழு தமிழர் விஷயத்தில் நான் வந்து விடுதலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னார். உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, நீ சரியா நாங்கள் செய்வான்னு கேட்டுச்சு. நீ சரியா நாங்கள் செய்வா, நீ செய்யலையா நாங்கள் செய்வோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் செய்து காட்டியது விடுதலையானாங்க. பார்த்தோம் இதே இடத்துல. இல்லை, இது முதல் முறை அல்ல, இரண்டாவது முறை அல்ல, மூன்று முறையாக உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு, அதாவது ஆர்என்ரவிக்கு எதிரான கண்டனங்கள் மூன்று முறை அவரை சந்திச்சிருக்கிறாரு. அதையும் தொடர்ந்து மீறி அவர் தனக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறாரு, மறுக்கிறாரு, பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம் மறுக்கிறாரு. இதன் மூலம் மக்களுக்கு அவர் என்ன புரிய வைக்க நினைக்கிறாருன்னு நீங்கள் பார்த்து எங்கே மறுக்கிறார்? இப்போ பாருங்கள், எங்கே மறுப்பார்? எத்தனை நாள் மறுப்பாருன்னு? இப்போ நாளைக்கு மறுப்பாரா? இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ள பொன்முடி பதவி ஏற்கிறார் இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இந்த ரவியினுடைய நிலைமை நினைச்சா பரிதாபமாக இருக்கு. ஏன்னா இவர் வரும்போது பராக் பராக்னு சொன்னாங்க. இவர் வந்து அங்கே நாகாலாந்துலேருந்து வர்றாரு, அங்கே தீவிரவாதிகளெல்லாம் ஒழிச்சிட்டு வர்றாரு, மிகப்பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆனா பூனான்னாங்க. கடைசியில் வந்தால் ரொம்ப காமெடியாக இருக்குது, சந்தி சிரிக்குது. இவர் மேலே ஒரு பெரிய சீரியஸான ஆள் அப்படின்னு ஒரு முத்திரையை குத்தி கொண்டு வந்தாங்களே, இது கடைசியில் பார்த்தா ரொம்ப காமெடி பீஸாக இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி வந்து மீம்ஸ் போடக்கூடிய அளவுக்கு, வடிவேல் காமெடியை வச்சு இவரை வந்து கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நிலைமை வந்திருக்குதுங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு வந்த நிலைமையை பாருங்கள். இங்கே ஏற்கனவே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து அண்ணாமலை, அது ஒரு பக்கம் காமெடியாக போயிட்டுருக்கு, இப்போ இது ஒரு பக்கம் காமெடி. சட்டத்தையே மதிக்கலைன்னா எப்படிங்க? ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி பதவியில் இருக்கக்கூடிய, அரசியல் சாசனத்தை காப்பாற்றக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய ஒருவரை இன்னொரு கான்ஸ்டியூஷன் பாடி நீதிமன்றம் இவ்வளவு மூர்க்கமாக கண்டித்தது இந்திய வரலாற்றிலே கிடையாது. இன்றைக்கி நடந்த அந்த விஷயம் இருக்க, இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்கிற விஷயம் எல்லாரும் இன்றைக்கி சொல்கிறாங்க. இப்படி ஒரு அரசியல் சாசன பாடியின் மீது இன்னொரு அரசியல் சாசன பாடி, கான்ஸ்டியூஷன் பாடி வந்து இவ்வளவு கடுமையாக கெடு விதிச்சு, நீ சேரியா இல்லையா உன் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். இது வரைக்கும் இப்படி போனதில்லை. ஏன்னா அந்த கண்ணி, அந்த டிக்னிட்டியை வந்து இன்னொரு கான்ஸ்டியூஷன் பாடி வந்து காப்பாற்றும், சுட்டி காட்டி இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, அந்த லெவலில் நின்றுவாங்க. இந்த அளவுக்கு இறங்கி அடித்ததில்லை. முதல் முறையாக ஒரு கவர்னர் மாற்று மாற்றுன்னு செம மாற்று வாங்கியிருக்காரு உச்சநீதிமன்றத்தில். நீதிபதிகள் வந்து இதுக்கு மேலே வந்து பொங்கி எழ முடியாது, இப்படியே நீ தொடர்ந்தேன்னா நாளைக்கு இன்னும் கடுமையாக நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும், இன்னும் கடுமையாக எங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டி வரும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு தமிழ்நாடு எப்போவுமே அதாங்க, தமிழ்நாடு வந்து சட்டத்தை மீறி இதுவரைக்கும் நடந்ததில்லை. சட்டத்துக்கு உட்பட்டு தான் தமிழ்நாடு நடக்கும். சட்டத்தில் வந்து வழங்கப்படாத எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம வந்து வீம்புக்கு போராடினது கிடையாது, சட்டம் வழங்கிய உரிமைக்காக போராடியிருக்கோம். எல்லாமே அப்படி தான். ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் கொண்டு வந்தோம். இவர் வந்து என்ன சொன்னார்? ஒன்றிய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குது, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னாரு. ஒன்றிய அரசு கடைசியில் என்ன சொல்லிச்சு? இது மாநில அரசுக்கே வந்து தடை பண்ணுற அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. கடைசியில் என்ன நடந்தது? இவர் யாரை கூப்பிட்டு பேசினார்? மாநில அரசு வந்து அந்த சட்டத்தால் பாதிக்கப்படக்கூடிய தரப்பு எல்லாரையும் கூப்பிட்டு கருத்து கேட்டு அந்த சட்டத்தை உருவாக்குச்சு. இவர் யாரை கூப்பிட்டு கருத்து கேட்டார்? அந்த சட்டத்தால், இந்த தடை சட்டத்தால் யார் பாதிக்கப்படுவாங்களோ, ஆன்லைன் ரம்மியை நடத்தக்கூடியவர்கள், அவங்கள கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு சட்டம் போட்டு அனுப்பினோம்னா இது வந்து சட்டத்தை வந்து மீறி நடக்குது, இது வந்து கோர்ட்டில் வந்து தடையாயிடும், அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்னு திருப்பி அனுப்புவார். கோர்ட்டில் தடையாயிருமா, கோர்ட்டில் வந்து அனுமதி வருமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியது இவரா? சரி, அப்படியே ஒரு சட்டம் தமிழ்நாடு அரசு ஏற்றி அனுப்புகிற சட்டத்துக்கு கோர்ட்டு தடை விதிக்குதுன்னு வைங்க, இவர் போய் வாதாட போகிறாரா? இவர் வழக்கறிஞர் வச்சு வாதாட போகிறாரா? அப்போ தமிழ்நாடு அரசு தானே வாதாட போகுது. தமிழ்நாடு அரசு பார்த்துக்கும் அதை. ஒரு சட்டம் சட்ட சிக்கலை சந்தித்தால் அந்த சிக்கலை எதிர்கொள்ளக்கூடியது இவர் அல்ல, அது அரசு. இவருக்கு கையெழுத்து போட்டு போகிறது தவிர அவர் வழியே கிடையாது. ஏற்கனவே பல விஷயத்தில் கையெழுத்து போட்டு போயாச்சு, இவர் சொன்னது எதுவுமே நடக்கலை.
இவர் சொன்ன ஒவ்வொன்றையுமே ஒரு நாளில் மாற்றிருக்காரு, மறுநாளில் மாற்றிருக்காரு, ஒரு வாரத்தில் மாற்றிருக்காரு, பத்து நாளில் மாற்றிருக்காரு. ஒவ்வொன்றே செய்ய வேண்டியது, அப்படியே வந்து மொக்க வாங்க வேண்டியது, இப்படியே மொக்கையாக வாங்கிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டார். உச்சநீதிமன்றம் நாளைக்கு என்ன செய்யணும்னா, இவர் எப்படி பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருவார், ஏன்னா அவருக்கு ஒரு வழி இல்லை, முட்டு செந்தில் வந்து மாட்டிக்கிட்டார். பதவி பிரமாணம் செய்து வைத்து விட்டார் என்பதற்காக அவரை விடக்கூடாது, அவரை டிஸ்மிஸ் பண்ணணும் உச்சநீதிமன்றம். ஏன்னா உச்சநீதிமன்றமே சொல்லுது அவர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கவில்லை. யாருடைய கோட் இது? உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து. இந்த ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை, உச்சநீதிமன்றத்தை மதிக்கவில்லை. சட்டத்தை மதிக்காத ஒருவர் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய சட்டப்படியான ஒரு பொறுப்பில் எப்படி இருக்க முடியும்? அப்போ நீங்கள் உச்சநீதிமன்றமே சொல்லிட்டீங்க அவர் சட்டப்படி நடக்கலைன்னு, சட்டத்தை மீறி செய்கிறார்னு. அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றாத ஒருவர் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாண்புக்குரிய பொறுப்பில் எப்படி இருக்க முடியும்? ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது. எனவே உச்சநீதிமன்றம் நாளைக்கு இந்த வழக்கு வரும்போது அவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு நாளைக்கு பிரச்சனை கிளியர் ஆகிடும். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய ஒருவர் இந்த பதவியில் தொடரக்கூடாதுன்னு சொல்லி நாளைக்கு இவரை டிஸ்மிஸ் செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிடணும். கண்டிப்பாக இன்னும் 24 மணி நேரம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே என்ன நடக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.